ஹாய் வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து பைக்கை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, லாக்டவுன் பீரியடில் மட்டும் கிடையாதுங்க, ஃபார் த லாங் ரன் நம்ம பைக்கை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இந்த லாக்டவுன் பீரியடில் பைக்கை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே ஒரு கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா சர்வீஸ் சென்டர்ஸ் க்ளோஸாக இருக்குது, ரிப்பேர் சென்டர்ஸ் க்ளோஸாக இருக்குது. இதுக்கு நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் மார்னிங் டைமில் இன்ஜினை ஆன் பண்ணி ஒரு 5 to 10 minutes அப்படியே விட்டிங்கன்னா பைக்கோட கண்டிஷன் அப்படியே இருக்கும். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் பண்ணக்கூடாது. ரைஸ் பண்ணால் அந்த இன்ஜினுக்கு போகிற ஃப்ளூயிட் ப்ராப்பராக போகாது, எப்பவுமே அது வந்து லேட்டாக தான் போகும். ஸோ அப்போ ரைஸ் பண்ணுறதுனால இன்ஜின் பழுதடைகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் இன்ஜின் ஆன் பண்ணி ஒரு 5-10 minutes விடுறதுனால பேட்டரி வந்து டவுன் ஆகாமல் உங்களுக்கு ரன்னிங் கண்டிஷன்லே இருக்கும். நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது ஆஃப் கிளச் என்றைக்குமே கொடுக்காதீங்க, ஃபுல் கிளச் கொடுங்க. அதே மாதிரி ஏர் ப்ரெஷர், பிரேக் கண்டிஷன் எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைக் என்றைக்குமே எந்த பிரச்சனையும் கொடுக்காது. சர்வீஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஃபால்ட் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இக்னிஷன் ஆஃப் பண்ணுற போது சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணுங்க. அப்போ தான் வந்து ஒரு ப்ராப்பரான ஷட் டவுன் இருக்கும் அந்த வண்டிக்கு. இது பண்ணுறதுனால வந்து வண்டி வந்து உங்களுக்கு ரன்னிங் கண்டிஷனில் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். இது மட்டும் கிடையாதுங்க, மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி 2 times உங்கள் பைக்கை வந்து ஃபோம் வாஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பூச்சியோ எலியோ வந்து உங்கள் பைக்கிட்ட வரதுக்கான வாய்ப்புகள் மிகவும் கம்மி. அந்த கெமிக்கலோட ஸ்மெல்லுக்கு அதுங்க கிட்ட வராது. நீங்கள் இந்த ஃபோர்ஸ் வாஷ் கொடுக்கறதுனால இந்த சின்ன சின்ன அழுக்குகள், மண்ணுகள், இந்த கேப்பில் அடிச்சுக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும். இதை சொல்கிறது காரணமே வி ஆல் லவ் அவர் பைக்ஸ். அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம பைக்கை நம்ம ரெகுலராக வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வைக்கிறதுல மட்டும் கிடையாதுங்க, சர்வீஸுக்கும் கரெக்டாக கொடுக்கணும். உங்கள் வண்டி புது வண்டியாக இருந்தாலும் பழைய வண்டியாக இருந்தாலும் சர்வீஸுக்கு கரெக்டாக கொண்டு போய் கொடுத்துருங்க. இன்ஜின் ஆயில் மாற்றணும், பிரேக் ஆயில் மாற்றணும், கார்பனேட்டர் க்ளீன் பண்ணணும், அது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இது வந்து நீங்கள் சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. மிச்ச நேரத்தில் நீங்கள் வீட்டில் உங்கள் வண்டியை கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். நான் எவ்ரி டைம் பைக் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக பாலிஷ் பண்ணி வச்சுருவேன். எதுக்குன்னா அது ரொம்ப ஷைனிங்காகவும் நியூ லுக் எப்பவுமே இது கொடுக்கும். செயின் லியூப் வந்து எவ்ரி 150 kilometers நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஸ்ப்ரே பண்ணும்போது செயினை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ப்ரெஷ் க்ளீனிங் இருக்கும், அதுக்கான ப்ரெஷ் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நார்மலாக டூத் ப்ரெஷ் கூட போதும் உங்களுக்கு. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஃபுல்லாக அந்த மண்ணை ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஸ்ப்ரே பண்ணும்போது வீலை நல்லா ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த செயினில் வந்து கரெக்டாக ஸ்ப்ரே அப்ளை ஆகும். அப்போ தான் வந்து வண்டியோட ரன்னிங் கண்டிஷன் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ மெயின்டைன் மை பைக் இந்த லாக்டவுன் பீரியடில். ஐ ஹோப் யூ லைக் மை வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். நியூ வியூவர்ஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் ரெகுலராக போகிற வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.